ஊக்கம் தரும் யோகா. டயபெட்டிஸ் அப்படின்னு வரும்போது பல காரணங்கள் டயபெட்டிஸ் வரத்துக்கு இருக்கு. அதுல ஒரு காரணம் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கா வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஃபேமிலி ஹிஸ்டரியில எங்க அப்பாவுக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்கு, அதனால எனக்கும் வந்துதானே ஆகுது, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த காரணங்களால வர்றது கூட முன்னெல்லாம் வர்ற அந்த ஹைப்ரோன் சான்சஸ் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு 40-45 வயதுகளுக்கு மேலே தான் வந்து ஆரம்ப நிலை வந்துட்டு இருந்தது டயபெட்டிஸ். ஆனால் இன்னைக்கு பார்த்தா 25-30 வயதுலேயே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் ஹைப்பர் டென்ஷன்னாலையும் இந்த பலவிதமான ரீசன்ஸை வந்து நம்ம வந்து அதுக்குரிய ரிஸ்கை அதிகப்படுத்தியே கொண்டு போய் நாம் டயபெட்டிஸ்க்கு தள்ளப்பட்டுறோம். இந்த வகையில் அதை எல்லாமே நாம் ரிவர்ஸ் பண்ணி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பின்னோக்கி போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக யோக பயிற்சிகள் மூலமாக நாம் கொண்டு வர முடியும். அந்த வரிசையில் மிக எளிமையான ப்ராக்டிசஸ் நாம் இப்போது பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி சில ப்ராக்டிசஸ் பார்க்கலாம். இப்போ நாம் வீரபத்ராசனா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டருக்கு நாம் போக போகிறோம். கால்கள் ரெண்டையும் நாம் நல்ல விரிவாக வைத்துக்கொள்ளலாம், மேக்கிங் ஷுர் தட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. இப்போது ஒரு புறமாக நாம் டார்சோ திருப்பிக் கொள்கிறோம். இப்போது மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கொண்டே ரெண்டு கைகளையும் பேரலல் டு ஈச் அதர் நாம் உயர்த்தி கொண்டு போக போகிறோம். நல்ல மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டே இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். நீஸை ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது நீ நம்ம புஷ் அவுட் பண்ணுறோம். நாம் slowly inhale and exhale. மற்றொரு முறை inhale and exhale. இப்போ நாம இன்ஹேல் பண்ணி மேலே போய் ஒரு சில மூச்சுகள் அங்க ஸ்டே பண்ண போறோம். slowly inhale. அங்கே இருக்கோம். இப்போது மூச்சு நார்மலாக நாம் எடுத்துக்கொள்ளணும். எந்த ஒரு இடத்துலையுமே நாம் மூச்சை ஹோல்ட் பண்ண வேண்டியது, நிப்பாட்ட வேண்டியது இல்லை. ப்ரீத் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணி இப்போ நாம் கைகள் கீழே கொண்டு வந்துடலாம். இப்போது பக்கம் நாம் மாற்றிக்கொள்ள போகிறோம். இன்ஹேல், கைகள் ரெண்டையும் உயர்த்தி நல்ல மூச்சோடு இணைந்து நாம் மூமெண்ட் கொண்டு போகிறோம். எக்ஸ்ஹேல், மூட்டு ஸ்ட்ரைட் ஆக்கிக்கலாம். Inhale and exhale. Inhale up and down. இந்த முறை அங்க போய் ஸ்டே பண்ண போறோம். Slowly inhale. Keep breathing. மூச்சு விட்டுக்கொண்டே இருக்கணும். நல்ல நம்மளுடைய அப்டாமினல் மசில்ஸை இழுத்து நாம பிடித்து கொள்ளலாம். நல்லா டைட்டன் பண்ணி வைத்துக்கொள்ளணும். நல்லா என்கேஜ் பண்ணி வைத்திருக்கிறோம். அண்ட் ஸ்லோலி இப்போ எக்ஸ்ஹேல் பண்ணி கீழே வந்துடலாம். கால்கள் இரண்டையும் ஒன்று சேர்த்து வைட் லெக்கட் பொசிஷன்லேயே இருக்கலாம். நெக்ஸ்ட் போஸ் நாம் அதுக்கு ரிலேட்டடாக தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வைட் லெக்கட் ஃபார்வர்ட் பெண்டிங் தான் நாம் இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறது. நாம் இந்த போஸ்டர் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய போஸ்டருக்கு போகும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மூமெண்ட் நம்மளுடைய ஹிப்லேருந்து நாம் பண்ணணும். அப்போ தான் நல்ல ஒரு லோயர் அப்டாமினலுக்கு நல்ல ஒரு ஜென்டிலான நம்ம மசாஜ் புஷ் நாம் கொடுக்க முடியும். ஸ்லோலி கைகள் இரண்டும் பக்கவாட்டு கொண்டு வரோம். இன்ஹேல் பண்ணி இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பென் ஃபார்வர்ட். ஹிப்ஸ்லேருந்து வளைந்து கீழே போகிறோம். அண்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் டவுன். மீண்டும் இன்ஹேல், கைகள் ரெண்டையும் மேலே கொண்டு போகிறோம். ஹிப்லேருந்து வளைந்து மூச்சை வெளியில் விட்டுக்கொண்டே கீழே வரோம். இன்ஹேல் அப் அண்ட் எக்ஸ்ஹேல் டவுன். தேர்ட் டைம் ஸ்லோலி இன்ஹேல் எக்ஸ்ஹேல். இப்போ ஒரு 2 பிரெத்ஸுக்கு நம்ம இங்கே நிற்க போகிறோம். இப்போ டயபெட்டிஸ்னு நாம் பேசும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களே தான் நம்ம நிறைய பேசுகிறோம். பட் ஓவராலாக நம்மளுடைய எல்லா மசில் குரூப்புக்கும் ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கிறதுலேருந்து பலவிதமான பலன்கள் எல்லா ஆசனங்கள்லேயுமே நமக்கு கிடைக்குது. ஸ்லோலி இன்ஹேல் பேக்
and exhale down. இப்போ அடுத்ததாக நாம படுத்த நிலையில ஒரு சில பிராக்டிசஸ் பண்ண போகிறோம். கால்கள் இரண்டும் நல்ல கம்ஃபர்டபுளா நாம நீட்டி வைத்துக் கொள்ளலாம். இப்போ நாம பண்ண போறது சாண்டிங் தான் பண்ண போறோம். படுத்த நிலையில நாம நம்மளுடைய அப்டமன் மேல கைகள் வைத்து பண்ண போறோம். செஸ்டில் கைகள் வைத்து நம்மளுடைய ஆக்னான்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஹெட் மேல நெற்றி நடுவில் வைத்து ஒரு முறை, அப்புறம் நம்ம க்ரௌனில் வைத்து மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கைகள் ரெண்டும் மெதுவாக நம்மளுடைய அப்டமன் மேலே வைத்து கொள்ளலாம். ஸ்லோலி இன்ஹேல் கண்கள் நல்லா மூடிக்கொள்ளலாம். இன்ஹேல் இன்ஹேல் அடுத்ததாக நம்மளுடைய கைகள் இரண்டையும் செஸ்ட் மேலே நாம வைத்துக் கொள்கிறோம். இன்ஹேல் 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 அடுத்ததாக நம்மளுடைய நெற்றியில நாம வைத்துக் கொள்கிறோம். இரண்டு புருவ மத்திய மறைத்தது போல கையை வைத்துக் கொள்கிறோம். இப்போ இன்ஹேல் பண்ணலாம். இன்ஹேல் கைகள் மெதுவாக கீழே எடுத்துக்கொள்ளலாம். இந்த ப்ராக்டிஸ் நாளைக்கு மீண்டும் நாம கண்டினியூ பண்ணலாம். நன்றி.